ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் எதை பத்தி பார்க்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் சிலபிள்ஸ். ஆல்ரெடி நான் இந்த சிலபிள்ஸ் பத்தி உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன், இது பார்ட் டூ வீடியோ. அந்த வீடியோல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபோர் இருக்க சிலபிள் டைப்ஸ் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம இங்கிலீஷ் ரீடிங்ல வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபோனிக் சவுண்ட்ஸ். ஃபோனிக் சவுண்ட்ஸ் வந்து நம்ம ஷார்ட் சவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஷார்ட் சவுண்ட். அப்புறம் லாங் சவுண்ட் பார்த்தீங்கன்னா வவல் லெட்டர்ஸ்க்கு ஏ, இ, அதாவது அந்த லெட்டரோட நேமை தான் நம்ம வந்து லாங் சவுண்டுன்னு சொல்கிறோம். அந்த லெட்டரோட ஃபோனிக் சவுண்டை தான் ஷார்ட் சவுண்டுன்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் செவன் சிலபிள் டைப்ஸ் இருக்குது. என்னென்னு சொல்கிறேன், க்ளோஸ்டு சிலபிள், ஓப்பன் சிலபிள், இ மேஜிக் சிலபிள், வவல் டீம், ஆர் கண்ட்ரோல்டு ஆர் பாசி வேர்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்தாங், லாஸ்டில் இருக்கிற கான்சனன்ட் இல், இதை பற்றி தான். ஸோ நம்ம இப்போ க்ளோஸ் சிலபிள்னா என்னென்னு ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துக்கோங்க, பட் இருந்தால் இதிலே ஒன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சிலபிள் இன் விச் சிங்கிள் வவல், அதாவது வேர்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வவல் லெட்டர் வந்துருக்கும், அந்த மாதிரி இருக்கிற வந்து யூஸ்வலி அந்த வவல் லெட்டரோட சவுண்ட் வந்து ஷார்ட் ஆகிறது ஃபோனிக் சவுண்டாக இருக்கும். பாருங்கள், சிவிசி, கான்சனன்ட், வவல், கான்சனன்ட். அப்போ இதோட சவுண்ட் வந்து வவலோட சவுண்ட் ஷார்ட்டாக இருக்கணும், அப்போ ஃபோனிக் சவுண்ட். ஸோ க, கேட், ப, பேட், மே, ஆக்டர், மேட், அதாவது அந்த வவலோட சவுண்ட் வந்து ஷார்ட்டாக இருக்கணும். இதுதான் ஓப்பன் க்ளோஸ்டு சிலபிள். ஓப்பன் சிலபிள் வந்து இந்த க்ளோஸ்டு சிலபிளுக்கு அப்படி ஆப்போசிட். எப்படின்னா சவுண்ட் வந்து யூஸ்வலி அந்த வவல் லெட்டரோட சவுண்ட் வந்து லாங்காக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிலபிள் எண்டிங் வித் சிங்கிள் வவல் லெட்டர், நம்ம சிலபிள் பண்ணுறப்ப இடத்துல சிங்கிள் வவல் லெட்டரோட எண்டானா அதோட சவுண்ட் வந்து யூஸ்வலி லாங்காக இருக்கணும். சி, திஸ் மீன்ஸ் லாங் அண்ட் இந்த கர்வ் இஸ் ஷார்ட். ஓகே, லாங் மீன்ஸ் நேம் ஆஃப் தட் லெட்டர். ஒன் செகண்ட், இப்போ பாருங்கள், இங்கே பாருங்க இந்த வேர்டை நான் இங்கே இதுக்குள்ளே சிலபிள் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ கான்சனன்ட் அண்ட் திஸ் இஸ் அ வவல் லெட்டர். இது வந்து எங்கள் எண்டாகிறது சிங்கிள் வவல் லெட்டர் எண்டாகிருக்கு. ஸோ இந்த சிலபிள் பண்ண இடத்துல, ஸோ இட் இட் ஷுட் பி யூஸ்வலி லாங். ஸோ ட, ஐ, டை, அடுத்து பார்த்தீங்கன்னா சிவிசி வேர்ட்ஸ், கான்சனன்ட், வவல், கான்சனன்ட். ஸோ க்ளோஸ்டு சிலபிள் இது வந்து, அப்போ ஷார்ட் சவுண்ட். ஸோ க, ஏ, இர், க, டை, கர், டைகர், இதுதான். இப்படி தான் நம்ம ரீட் பண்ணணும். இது இது வந்து ஒரு நைஸ் நைஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஓப்பன் சிலபிள் அண்ட் க்ளோஸ் சிலபிள், ரெண்டுமே இதில் வந்து இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இமேஜிக். இமேஜிக் பார்த்தீங்கன்னா சிலபிள் வித் த லாங் வவல்ஸ் கான்சனன்ட், அதாவது வவல் இருக்கும், அதுக்கப்புறமா கான்சனன்ட். லாஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த வேர்டில் இ பேட்டர்ன் வந்து இருக்கும், அதான் இமேஜிக்னு நம்ம சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த அதில் இருக்கிற வவல், ஈக்கு பிஃபோராக இருக்கிற வவல் வந்து லாங் சவுண்ட், அந்த லாஸ்ட்டில் இருக்கிற இ லெட்டர் வந்து சைலண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து இங்கே ஒரு இ லெட்டர் இருக்குது, இதுக்கு பிஃபோராக ஏங்கிற வவல் லெட்டர் இருக்குது, இது வந்து லாங் சவுண்ட். ஸோ ப, ஏ, பே, க, பேக், இந்த இ வந்து சைலண்ட், இதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், இங்கே இ இருக்குது, இது சைலண்ட். க, ஏ, க, கேக், இந்த இ வந்து சைலண்ட் இருக்கும். இ மேஜிக் வேர்டில் இ பேட்டர்ன் வந்து சைலண்ட்டாக இருக்கும், அதுக்கு பிஃபோராக இருக்கிற லெட்டர் வந்து யூஸ்வலி லாங் சவுண்ட், அதாவது அந்த நேம் ஆஃப் தட் லெட்டர். ஃபோர்த் சிலபிள் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வவல் டீம். வவல் டீம்னா சிலபிள் கண்டெய்னிங் டூ லெட்டர்ஸ் தட் டுகெதர் மேக் ஒன் வவல் சவுண்ட், அதாவது சில வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வவல் லெட்டர்ஸ் வந்து சேமாக வந்து, பட் நாட் த சேம் வவல் லெட்டர், அதே லெட்டர் அகெயின் அண்ட் அகெயின் வந்துருக்காது. ஏ ஒரு வவல் லெட்டர், இ ஒரு வவல் லெட்டர், அது டுகெதராக வந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துருக்கிற இடத்துல பிஃபோர் பிகின் ஃபஸ்ட்டு இருக்கிற வவல் லெட்டர் வந்து லாங் சவுண்டில் ப்ரொனவுன்ஸ் பண்ணிவிட்டு செகண்ட் இருக்கிற வவல் லெட்டர் வந்து சைலண்ட். இங்கே பாருங்கள், டி, இது என்னது, இ லெட்டர், இது ஏ லெட்டர், இஓ ஒரு வவல் லெட்டர், ஏ ஒரு வவல் லெட்டர். ஸோ ட, இ, இந்த செகண்ட் இருக்கிற வவல் லெட்டர் வந்து சைலண்ட். ஓகே, ஸோ ட, இ, ம, டி, ஃப்ள, இது வந்து பிளெண்டு, ஃப்ள, ஓ, ட, ஃப்ளோட். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்க, இது இது வவல் ப, ஓ, இது ஏ வந்து சைலண்ட், ப, ஓ, டு, போட், இதுதான் வவல் டீம் வேர்ட்ஸ். இப்படி தான் நம்ம வவல் டீம், அதாவது நம்ம எப்பயுமே ஒரு வேர்டை ரீட் பண்ணுறப்ப நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும். சில வேர்ட்ஸ் வந்து சைட் வேர்ட்ஸ், அந்த சைட் வேர்ட்ஸ் அந்த வேர்டு எப்படி இருக்கோ அதை அப்படியே நம்ம ரீட் பண்ணுவோம். அது மீது ரிமைனிங் இருக்கிற வேர்ட்ஸை நம்ம சிலபிஃபிகேஷன் பண்ணி ரீட் பண்ணுறப்ப இந்த செவன் டைப்ஸ் ஆஃப் சிலபிள் வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கிட்டாலே நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக அந்த வேர்டை ஸ்பிளிட் பண்ணி நம்மளால் ரீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ எனி ஒன் கேன் ரீட் அ வேர்ட் இன் இங்கிலீஷ். ஸோ இஃப் யூ ஃபாலோ தி சிம்பிள் ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர் கண்ட்ரோல்டு வேர்ட்ஸ். ஃபிஃப்த் இருக்கிற சிலபிள் டைப் வந்து ஆர் கண்ட்ரோல்டு.
இதை வந்து ஆர் கண்ட்ரோல்டு சிலபிள்னு நீங்கள் சொல்லலாம், இல்லைன்னா ஆர் பாசின்னு சொல்லலாம். யூ கேன் சே இன் திஸ் டூ நேம்ஸ். ஓகே, அப்படின்னா அ சிலபிள் இன் விச் த வவல் இஸ் ஃபாலோட் பை த சிங்கிள் லெட்டர் ஆர். அதாவது இந்த வவல் லெட்டரை வந்து திஸ் வவல் லெட்டர் இஸ் ஃபாலோட் பை தி ஆர் லெட்டர். சி ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வவல் சவுண்ட் இஸ் கண்ட்ரோல்டு பை ஆர். இந்த வவல் சவுண்டை கண்ட்ரோல் பண்ணுறது எந்த லெட்டர்னா ஆ லெட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா வவலுக்கு அப்புறமா டெஃபினட்டாக ஆர் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது பாருங்க, ப இ இஸ், இது வந்து ழ். இந்த ஆரோட சவுண்ட் வந்து அந்த ஆர் வந்து அந்த ஐயோ கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, ப இழ் டு பேர்டு. நெக்ஸ்ட் பாருங்க, க ஆர் கார். ஸோ இந்த மாதிரி இந்த வவல் லெட்டரை இந்த ஆக் வந்து கண்ட்ரோல் பண்ணும். பட் அதர்வைஸ் வி கோயிங் டு ப்ரனவுன்ஸ் இட் இன் த ஷார்ட் சவுண்ட் ஒன்லி. ஷார்ட்னா ஃபோனிக் சவுண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபிஃப்த் டைப் ஆர் பாசி ஆ கண்ட்ரோல்டு சிலபிள். நெக்ஸ்ட் வி சி சிக்ஸ்த் சிலபிள் டைப், தட் இஸ் டிப்தாங். டிப்தாங் பார்த்தீங்கன்னா சிலபிள் கண்டெய்னிங் டூ வவல் லெட்டர்ஸ், டூ டிஃப்ரெண்ட் வவல் லெட்டர்ஸ் இருக்கும். And which forms a new vowel sound. அதாவது இந்த combination of both vowel sounds, இந்த ரெண்டு vowel letters-ஐயும் combinate பண்ணி ஒரு new vowel sound வந்து ஃபார்ம் ஆகும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது ஒரு ஓ இஸ் அ வவல் லெட்டர், ஐ இஸ் அ வவல் லெட்டர், இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு சவுண்ட், தட் இஸ் ஐ. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஓ இஸ் அ வவல் லெட்டர், யூ இஸ் அ வவல் லெட்டர், ஸோ ஔ. இங்கே பாருங்க, ப ஐ இல் பாய், cloud. இங்க பாருங்க, ல ஊ க லுக், இதோட சவுண்ட் ஊ. ஸோ ப ஊ க புக். பார்த்தீங்களா, இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் வவல் லெட்டர்ஸும் சேர்ந்து ஒரு நியூ வவல் சவுண்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த மாதிரி மெத்தடை தான் நம்ம டிப்தாங்கன்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, செவன்த் டைப் பார்த்தீங்கன்னா கான்சனன்ட் an unaccented final syllable containing a consonant and le. இது என்ன le அப்பனா என்னன்னா, இந்த le க்கு பிஃபோரா ஒரு கான்சனன்ட் லெட்டர் இருக்கும். இதோட சவுண்ட் வந்து ல் அப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேர்டு எழுதியிருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள், யா இந்த வேர்டை ஃபஸ்ட்டு நம்ம சிலபிள் பண்ணுவோம். சி, இதுதான் அந்த செவன்த் டைப். இந்த எல்இக்கு பிஃபோரா ஒரு கான்சனன்ட் லெட்டர் இருக்கா, இது செப்பரேட்டாக இருக்கட்டும். இது வந்து த்ரீ லெட்டர்ஸ் பிளெண்ட்னு கூட நம்ம சொல்லலாம். இல்லைன்னா இதை நமக்கு ஓப்பன் சிலபிள்னே மென்ஷன் பண்ணலாம். ஏன் ஓப்பன் சிலபிள்னா, இதை நம்ம இங்கே சிலபிள் பண்ணுறப்ப என்ன சவுண்ட் வருது, ஏல எண்ட் ஆகுது. அப்போ இது வந்து லாங் சவுண்ட். ஸோ ஸ்ட ஏ ஸ்டே. ஓகே, ஸோ ஸ்ட ஏ ஸ்டே. ஓப்பன் சிலபிளில் வவல் லெட்டரோட சவுண்ட் வந்து லாங்காக இருக்கும். ஸோ ஸ்ட ஏ ஸ்டே, ப உ பில் ஸ்டேபிள். ஓகே, இன் திஸ் வே வி வாண்ட் டு ரீட் அ வேர்ட். இதுதான் இருக்கிற லாஸ்ட் சிலபிள் டைப். இந்த நம்ம செவன் டைப்ஸ் ஆஃப் சிலபிள் வேர்ட்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் ரீடிங்கில் இருக்கிற அந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் கொஞ்சம். சி, 70% ஆஃப் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து நம்ம சைட் வேர்ட்ஸ் ஃபாலோ பண்ணி ரீட் பண்ணாலும் சில வேர்ட்ஸ் வந்து இந்த சிலபிள் பேஸ் பண்ணி தான் நம்ம ரீட் பண்ணுறோம். ஸோ இந்த செவன் டைப்ஸ் ஆஃப் சிலபிள்ஸில் தான் வி வாண்ட் டு ரீட் அ வேர்ட். ஓகே, ஸோ ட்ரை திஸ் ஒன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டிப்தாங் லெட்டர்ஸ்லாம் என்னென்ன டிப்தாங் என்னென்ன இருக்குது அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ மேக் ஷுர் ஐ ஹோப் யூ லேர்ன் சம்திங் நியூ இன் திஸ் வீடியோ. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஆர் அத்யன் ப்ரோசி சேனல். லேர்ன் சம்திங் நியூ. ஸ்டே டியூன்.